ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாய்ஸ் கான்செப்டில் அட்லீஸ்ட் அண்ட் அட்மோஸ்ட் யூஸ் பண்ணி வர கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, எ பேக் கண்டெய்ன்ஸ் 6 எல்லோ பால்ஸ் அண்ட் 7 கிரீன் பால்ஸ். 3 பால்ஸ் ஹேஸ் டு பி பிக்ட் ரேண்டம்லி. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 இஸ் எல்லோ பால்? இதுதான் நம்மளோட கொஷின். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலன்னா, மொத்தம் நம்ம பிக் பண்ண வேண்டிய பால்ஸ் 3 பால்ஸ். மொத்தம் பிக் பண்ண வேண்டியது 3 பால்ஸ், அட்லீஸ்ட் 1 இஸ் எல்லோ. நமக்கு அதுதான் கண்டிஷன். அட்லீஸ்ட் 1 இஸ் எல்லோனா நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எல்லோ இருக்கணும். குறைஞ்சபட்சம் 1, இல்லைனா 2 இருக்கலாம், இல்லைனா 3 எல்லோ இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 1 அதுதான் நமக்கு கண்டிஷன். ஏன் 3 வரைக்கும் மட்டும் எழுதியிருக்கேன்னா, 3 பால் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம், அதனால தான் 3 வரைக்கும் எழுதியிருக்கேன். 4 பால் பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 வரைக்கும் எழுதியிருப்பேன், 5 5 வரைக்கும் அந்த மாதிரி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன், 1 இஸ் ரெட்டோ, சாரி 1 இஸ் எல்லோ. ஃபர்ஸ்ட் 1 இஸ் எல்லோனா 6 எல்லோ பால்ல ஒரு எல்லோ, 6ல ஒரு எல்லோ, ஒரு எல்லோ. அப்போ மிச்சம் 2 கிரீன் பால்ஸாக தான் இருக்கும். மிச்சம் 7ல 2 கிரீன் பால். இது ஒரு கண்டிஷன். அடுத்து 2 எல்லோ, 6ல 2, மிச்சம் இருக்க 7ல ஒரு கிரீன் இருக்கணும். 6ங்கிறதுனால தான் பிளஸ் போட்டிருக்கேன், ஒரு எல்லோ இல்லைனா 2 இல்லைனா 3. அடுத்து 3 எல்லோ, 6ல 3 எல்லோ, 6C3. இதான் கண்டிஷன். ஹோல் டினாமினேட்டர்ல மொத்த நம்பர் ஆஃப் பால்ஸ் 6 + 7 13. 13ல 3 பால் பிக் பண்ணணும், இதான் கண்டிஷன். இப்படிதான் எழுதணும். அட்லீஸ்ட் 1 இஸ் எல்லோனா குறைஞ்சபட்சம் ஒரு எல்லோ, அதிகபட்சம் 1க்கு மேற்பட்ட எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். 1, 2, 3, நம்ம 3 பால் தான் பிக் பண்றோம், ஸோ 3 வரைக்கும் எழுதியிருக்கேன். இது எப்படி எழுதலாம்னா, 6C1 6/1 எழுதலாம், 7C2 7×6/1×2 இப்படி எழுதலாம், பிளஸ் 6C2 6×5/1×2 7C1 7/1 பிளஸ் 6C3 எப்படி எழுதலாம், 6×5×4/1×2×3 எப்படி எழுதியிருக்கேன்னா, 6C1 6ல இருந்து 1 ரெடியூஸ் பண்ணிட்டே ஒரு டேர்ம் மட்டும் எழுதணும். ஒரே டேர்ம் தான் எழுதணும் 6 அப்படியே எழுதியாச்சு 7C2 7 ல இருந்து 1 ரெடியூஸ் பண்ணணும் 1 ரெடியூஸ் பண்ணணும் 7 எழுதிட்டு அடுத்து 1 ரெடியூஸ் பண்ணோம்னா 6 7 into 6 2 டேர்ம் தான் எழுதணும் 2 இருக்கிறதுனால 2 டேர்ம் தான் எழுதணும் டினாமினேட்டர்ல ஃபார்வர்ட் எழுதணும் இங்க ரிவர்ஸ் எழுதிருக்கோம் இங்க ஃபார்வர்ட் எழுதணும் 1 × 2 எழுதிருக்காங்க அடுத்து 6C2 6 ல இருந்து 1 ரெடியூஸ் பண்ணிட்டு 6×5 ரெண்டு டேர்ம் எழுதணும் 2 இருக்கிறதுனால
எதை டினோட் பண்ணதுன்னா 6 × 5 × 4 மூணு டேர்ம் எடுத்த நம்பரை டினோட் பண்ணது. டினாமினேட்டர்ல 1 × 2 × 3 காமன் டினாமினேட்டர்ல ஓவரால் டினாமினேட்டர் என்ன எழுதுனா 13 மூணு டேர்ம் எழுதணும் ஒன்னு ஒன்னா ரெடியூஸ் பண்ணிட்டேன். 13 மூணு டேர்ம்னா 13 × 12 × 11 பை 1 × 2 × 3 இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இதை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் நம்ம என்ன நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த க்வெஸ்சனுக்கு இது டிஃபரன்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 2 பால்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்போம், எல்லோ அண்ட் கிரீன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம 3 பால்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி அட்லீஸ்ட் கான்செப்டே தான், அட்லீஸ்ட் வச்சு ரெண்டு சம், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் 2 பால்ஸ் வச்சு அடுத்து இது 3 பால்ஸ் வச்சு பார்க்க போறோம். இது என்ன கண்டிஷன்னா, என் பேக் அன் இஸ் 4 ப்ளூ பால், 3 ரெட் பால் அண்ட் 7 எல்லோ பால். 4 பால் ஷுட் பி பிக்ட் ரேண்டம்லி. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 இஸ் ப்ளூ பால், 2 ப்ளூவா இருக்கணும், அதான் கண்டிஷன். நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் 4ல 2 ப்ளூ பால் வேணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 ப்ளூ பால் வச்சு இருக்கணும். மொத்தமே 4 பால் பிக் பண்றோம், குறைஞ்சது 2 இருக்கணும்னா
குறைஞ்சபட்சம் ரெண்டு இல்லைனா அதிகபட்சம் அந்த ரெண்டுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அதான் கண்டிஷன். அதிகபட்சம் ரெண்டுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ரெண்டு இல்லைனா மூணு இல்லைனா நாலு இப்படி இருக்கலாம். ரெண்டு மூணு இல்லைனா நாலு, ஏன்னா ஃபோர் பால்ஸ் தான் நம்ம பிக்கே பண்ண போறோம். ஸோ ரெண்டு மூணு இல்லைனா நாலு, அதான் அதனால இப்படி எடுத்திருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் குறைஞ்சபட்சம் ரெண்டு பால் இருக்கணும், நாலுல ரெண்டு ப்ளூ, இதான் கண்டிஷன். நாலுல ரெண்டு ப்ளூ, மிச்சம் இருக்க ரெண்டு பால் என்னவா இருக்கலாம்னா ரெட்டாவும் இருக்கலாம் இல்ல ஒயிட்டாவும் இருக்கலாம். ஸோ இந்த மூணு பிளஸ் இந்த ஏழு இந்த பத்துல மிச்சம் ரெண்டு பால் இருக்கலாம், அதான் கண்டிஷன். இந்த பத்துல மிச்சம் ரெண்டு பால் அன்கண்டிஷன் சென்டர்ல, இந்த இடத்துல ஆறு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க அன் ரெண்டு ப்ளூனா மிச்சம் ரெண்டு வந்து என்ன கலர் பால்ஸ் ஆனாலும் இருக்கலாம், இது ஒரு கண்டிஷன். பிளஸ் ஆறு ஏன் போட்டிருக்கேன்னா ரெண்டு இல்லைனா மூணு இல்லைனா நாலு, ஸோ ஆறு கண்டிஷன் இந்த இடத்துல ஆறுங்கிறதுனால இங்க பிளஸ் போட்டிருக்கேன். அடுத்து மூணு ப்ளூ பால், மூணு ப்ளூனா நாலுல மூணு ப்ளூ இருக்கணும், மிச்சம் இருக்க ஒரு பால் இந்த பத்துல எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இன்டூ பத்துல இந்த ஒரு பால் சென்ட்ரல சி காம்பினேஷன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ சென்ட்ரல சி போட்டிருக்கேன். அடுத்து பிளஸ் அதிகபட்சம் நாலு பால் இருக்கலாம், நாலுல நாலுமே ப்ளூவா கூட இருக்கலாம், இது ஒரு கண்டிஷன். காமன் டினாமினேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 7 14 பால்ஸ், 14ல 4 பால்ஸ் பிக் பண்ணும், 14 C4 இதான் கண்டிஷன். இது எப்படி எழுதலாம்னா 4 இன்டூ 3 பை 1 இன்டூ 2 இன்டூ 10 இன்டூ 9 பை 1 இன்டூ 2. அடுத்து 4 C3னா 4 இன்டூ 3 இன்டூ 2 பை 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 10 பை 1. அடுத்து 4 C4னா 1 எழுதிக்கலாம், ஏன்னா இது எப்படி 1 வந்துச்சுன்னா 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 பை 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 எழுதுவோம், அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் 1 ஆகும். ஸோ 1 எழுதிக்கலாம் அப்படியே. டினாமினேட்டரில் 14 C4 14 இன்டூ 13 இன்டூ 12 இன்டூ 11 பை 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 எழுதி இதை சால்வ் பண்ணும். 2வையும் 2வையும் அடிச்சுட்டு 4 அடிச்சிடலாம், இந்த ரெண்டையும் அடிச்சுட்டு இதை அடிச்சிடலாம். அடுத்து டினாமினேட்டரில் 4 3 அடிச்சுட்டு 12 அடிச்சிடலாம், 1 7. 3 இன்டூ 10 இன்டூ 9 270 இங்கே எழுதுறேன், 270 பிளஸ் 4 இன்டூ 10 40 பிளஸ் 1 பை 13 இன்டூ 11 13 இன்டூ 10 130 143 இன்டூ 7 143 இன்டூ 7 143 இன்டூ 7 73 இஸ் 21 கேரிங் 2 7 பிளஸ் 28 30 கேரிங் 3 10 டினாமினேட்டரில் 1001 ஆன்சர் என்னன்னா 311 பை 1001. இதுக்கு மேலே அது சால்வ் பண்ண முடியுமான்னு தெரில, சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா சால்வ் பண்ணலாம், இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா இதை. இப்போ நம்ம அட்லீஸ்ட் கான்செப்டில் ரெண்டு சம்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து நம்ம அட்மோஸ்ட் கான்செப்டில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்டிஷன், ரெண்டு பால் வச்சு அட்மோஸ்ட் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது அட்லீஸ்ட் கண்டிஷனில் 2 பால்ஸ் அண்ட் 3 பால்ஸ் வச்சு பார்த்துருந்தோம், இப்போ ரெண்டு பால் வச்சு அட்மோஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா அட்மோஸ்ட் 3 இஸ் ஒயிட் பால், அட்மோஸ்ட் 3 அதிகபட்சம் 3, அட்மோஸ்ட்னா அட் த மேக்ஸிமம் ஆஃப் அப்படின்னு மீனிங், அட் த மேக்ஸிமம் ஆஃப் 3 மூணு பால் தான் இருக்கும். அதுக்கு கம்மியாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், மூணு பால் இருக்கலாம் இல்லைனா ரெண்டு பால் இருக்கலாம் இல்லைனா ஒரு பால் இருக்கலாம் இல்லைனா ஒயிட் பாலே இல்லாமையும் இருக்கலாம், 0 ஒயிட் பாலே இல்லாமையும் இருக்கலாம். அட்மோஸ்ட் 3 அதிகபட்சம் 3னா 4 ஒயிட் பாலில் 3 ஒயிட் பால், மிச்சம் இருக்க ஒரு பால் ப்ரௌனாக இருக்கும்,
டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் பிக் பண்றது 4. சோ 4ல 3 ஒயிட் பால் அண்ட் 1 இஸ் பிரவுன் பால். இது ஒண்ணு. 6 இருக்கு. சோ பிளஸ் 2ங்கிறது 4ல 2 ஒயிட் மிச்சம் 2 வந்து பிரவுனா இருக்கும். 3ல 2 பிரவுன் பிளஸ் அடுத்து 1 ஒயிட். 4ல 1 ஒயிட் மிச்சம் 3 பிரவுனா இருக்கலாம். அடுத்த கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த இடத்துல இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னொரு பால் 3 தான் இருக்கு. ஸோ டோட்டலாக 3 தான் இருக்கு. இந்த இடத்துல 0 வரவே வராது, கட்டாயம் ஒரு பாலாச்சும் வந்துடும், ஒரு பாலாச்சும் ஒயிட் வந்துருக்கும். இதோட கண்டிஷன் முடிஞ்சு, 0 வரக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த இடத்துல 0 வராது. இதுவே இங்கே 4 பால்ஸ் இருந்திருந்து அட்மோஸ்ட் 3 இஸ் ஒயிட் பால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, கட்டாயம் 4C4 நீங்க திரும்ப எழுதலாம். இந்த இடத்துல 4C4 பிளஸ் எழுதி 4C4 எழுதலாம். எப்படி நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல 4 வந்திருந்து இங்க அட்மோஸ்ட் 3 இஸ் ஒயிட் பால் கேட்டிருந்தாங்கன்னா 4C4 எழுதலாம். இங்க நமக்கு 3 தான் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு 3 தான் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் வராது. அடுத்து டினாமினேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 7ல 4 பால்ஸ் பிக் பண்ணும். 7ல 4 பால்ஸ் இதான் கண்டிஷன். இப்போ 4C3 எப்படி எழுதுனா, 4 × 3 × 2 / 1 × 2 × 3 ஆன்சர் 4 வரும். அடுத்து × 3 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் அவ்வளோதான். அடுத்து 4C2 4 × 3 / 1 × 2 ஸோ 2 × 3 வந்து 6. அடுத்து 3C2 3 × 2 / 1 × 2 × 3 வரும் பிளஸ் 4C1 4 × 1 3C3னா 1 பிளஸ் 4. டினாமினேட்டர்ல 7 × 6 × 5 × 4 / 1 × 2 × 3 × 4 ஆன்சர் என்னன்னா, 4 × 3 = 12 12 + 18 = 30 30 + 4 = 34 நியூமரேட்டர் இஸ் 34 டினாமினேட்டர் இதுவும் கேன்சல் 6ம் இதுவும் கேன்சல் 7 = 35 34/35 இதான் நமக்கு ஆன்சர். அட்மோஸ்ட் 3 இஸ் ஒயிட் பால்னா இதான் நமக்கு ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. நம்ம அடுத்து அட்மோஸ்ட்லேயே 3 பால் பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து 3 பால்ஸ் பேஸ் பண்ணி அட்மோஸ்ட் கான்செப்டில் ஒரு சம் பார்க்கலாம். கண்டிஷன் என்னன்னா, 3 பால்ஸ் பிக் பண்ணணும். மொத்தம் 3 கலர் பால்ஸ் இருக்கு. அட்மோஸ்ட் 3 இஸ் ப்ளூ பால் அதிகபட்சம் 3 பால் ப்ளூவாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 2 இருக்கலாம், இல்லைனா 1 இருக்கலாம், இல்லைனா இல்லாமையும் இருக்கலாம், பாலே இல்லாமையும் இருக்கலாம். அட்மோஸ்ட் 3னா இப்போ 6 ப்ளூ இருக்கு. 6 ப்ளூவில் 3 பால் தான் பிக்கே பண்ணுறோம். ஸோ 6 ப்ளூவில் 3மே ப்ளூ இருக்கலாம். இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு இது 6 இப்போ 6 வச்சுக்கிட்டு அடுத்து 2 இஸ் ப்ளூ பால். 2 ப்ளூ இருக்கலாம், 6ல 2 ப்ளூ மிச்சம் இருக்க அந்த ஒரு பால் வந்து ரெட்டாகவும் இருக்கலாம் இல்லை க்ரீனாகவும் இருக்கலாம். ஸோ 3 + 2 = 5 5ல ஒரு பால் இருக்கலாம். 5ல மிச்சம் இருக்க ஒரு பால் நம்ம பிக் பண்ணுறது இருக்கலாம். அடுத்து 1 இஸ் ப்ளூ கண்டிஷன் வந்து 1 இஸ் ப்ளூ. ஒரு ப்ளூனா 6ல ஒரு ப்ளூ மிச்சம் இருக்கிற 2 பால் ரெட்டாகவும் இருக்கலாம் இல்லை க்ரீனாகவும் இருக்கலாம். 3 + 2 = 5 5ல 2. அடுத்து 0 ப்ளூ பாலே இல்லாமே இருக்கலாம். ஸோ 5 பாலில் 3மே இருக்கலாம், இந்த 5ல 3 பால் இருக்கலாம். இதுதான் கண்டிஷன். டினாமினேட்டரில் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 3 + 2 + 6 11 11ல எவ்வளோ பால்ஸ் பிக் பண்ணும், 3 பால்ஸ் பிக் பண்ணும்.
11ல 3 11c3 இது எப்படி எழுதலாம்னா 6 into 5 into 4 by 1 into 2 into 3 6 into 5 into 4 by 1 into 2 into 3 இது வந்து இந்த கண்டிஷன் இதான் அப்படி எழுதியிருக்கேன் அடுத்து 6 into 5 by 1 into 2 ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டே எழுதணும் இதான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் அடுத்து 5 by 1 அடுத்து 6 by 1 into 5 into 4 by 1 into 2 plus 5c3 5 into 4 into 3 by 1 into 2 into 3 இது ஒரு கண்டிஷன் டினாமினேட்டர்ல 11 into 10 into 9 by 1 into 2 into 3 இதை நம்ம இப்ப கேன்சல் பண்ணலாம் 2 3 அடிச்சு விட்டு 6 அடிச்சுக்கலாம் 2 அடிச்சு விட்டு 3 2 அடிச்சு விட்டு 3 3 3 அடிச்சிடலாம் 1 2 என்னென்ன வேல்யூஸ் பாருங்க 5 4 சார் 20 20 இங்கே 20 வரும் இங்கே 3 5 சார் 15 15 5 சார் 75 20 பிளஸ் 75 5 4 சார் 20 20 இன்டூ 3 60 இந்த இடத்துல அடுத்து இங்கே 5 இன்டூ 2 சார் 10 20 பிளஸ் 60 80 80 பிளஸ் 10 90 90 பிளஸ் 75 165 165 பை 1 3 1 5 5 11 சார் 55 55 இன்டூ 3 150 165 பாசிபிலிட்டி 1 That's right. Possibility 1. 5 into 3 is 15. 15 into 10 is 150. 1 into 15 is 15. 150 plus 15, 165 வரும். இதும் கரட்டாதா இருக்கும். செக் பண்ணிக்கோங்க once நீங்க. Friends, இப்பு நம்ம என்னன பார்த்து இருக்கும் அப்படிங்கிறது சும்மா ஒரு summary மாதிரி சொல்கிறேன். என்ன பார்த்து இருக்கும்னா, at least 2 colored balls ஒன்று, 3 colored balls ஒன்று. அட்மோஸ்ட்ல 2 கலர் பால்ஸ் ஒன்று 3 கலர் பால்ஸ் ஒன்று மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதாவது மூணு டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ் 2 டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ல 4 சம் மொத்தம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்